பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஆண்மனைய உறவுகளுக்கும் மெய் அன்பர்களுக்கும் வந்தனம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வடலூரில் நமது வள்ளல் பெருமானார் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஞான சபையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றத வள்ளல் பெருமான் அவர்களே தன் கைப்பட எழுதியிருக்காரு. அந்த வழிபாட்டு விதியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், வடலூர் எங்கே இருக்குது, வள்ளல் பெருமானா யார்? வள்ளல் பெருமான் அவர்கள் 1823 வடலூர் அருகில், சிதம்பரம் அருகில் மருதூர்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து, பின்பு சென்னையில் வாழ்ந்து, சென்னையில் கூட இன்றைக்கி ஏழுகிணறு பகுதியில் வள்ளல் பெருமான் வாழ்ந்த இல்லம் இருக்குது, அதனால தான் வள்ளலார் நகர்னு அங்கே பெயர் வச்சுருக்காங்க. பின்பு வந்து வடலூரில் தர்மசாலை அமைத்து, கருங்குழி இல்லத்தில் தங்கி, ஞானசபை அமைத்து, 1874 வந்து வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனோடு இரண்டரை கலக்கிறாங்க. பெருமானாருக்கு சமாதி இல்லை, தேகத்தை ஜோதி சுரூபமாக மாற்றிக்கொள்கிறார். பெருமானினுடைய ஒரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன, வடலூர் போனாங்க ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இப்போ எப்படி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு மலை மீது தீபம் ஏற்றுறாங்களோ, அதுபோல் வருடத்திற்கு ஒரு முறை 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. அந்த ஜோதி தரிசனம்னா என்ன அப்படின்ற காணொலிகள்லாம் நம்ம இங்கே வள்ளலார் மிஷன் ஓஆர்ஜி யூடியூப்பில் போட்டிருக்கோம், நீங்கள் இதுக்கு கீழே நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஞான சபையில் வழிபாட்டு விதியை கொண்டு வரார். காரணம் என்ன தெரியுங்களா, ஞான சபை என்பது என்னது, உத்தர ஞான சிதம்பரம்னு வைக்கிறார். இப்போ நீங்கள் சிதம்பரம் போயிருப்பீங்க, அது என்னது பூர்வ சிதம்பரம், இது உத்தர சிதம்பரம், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அது சன்மார்க்கத்தை சமயத்தில் நின்று போதித்தது, சமய சன்மார்க்கம், இது சுத்த சன்மார்க்கம். அங்கே உருவ வழிபாடு, இங்கே அருவ வழிபாடு, இன்னும் சொல்லப்போனால் அருள் வழிபாடுன்னு கூட சொல்லலாம். இறைவனை ஜோதி சுரூபமாக வழிபாடு பண்ணுறாங்க. ஒரு ஒரு மாத, அதாவது ஒரு ஒரு மாத பூச தினத்திற்கு 6 திரை நீக்கி, பிரதி வருடந்தோறும் தைப்பூச தினத்தன்று 7 திரை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்படும். வருகின்ற பிப்ரவரி மாதம் 2023 5ஆம் தேதி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட உள்ளது. அந்த ஞான சபைக்கு ஒரு வழிபாட்டு விதி கொடுக்குறார், ஏன்னா அது சுத்த சன்மார்க்கத்தில் உள்ளது. அங்கே வழி முத என்ன பண்ணுறாரு, அந்த ஞான சபைக்குள்ளே வர வேண்டுமா, இந்த சாதி இந்த மதம் இந்த இனம் கிடையாது, யார் வேணாலும் வரலாம், ஆனால் என்ன சொல்கிறாரு, கொலை பொலை தவிர்த்தவர் மட்டும்தான் உள்ளே வரணும்னு சொல்கிறார். யாரெல்லாம் ஒரு உயிரை கொல்லாமல் அதன் மாமிசத்தை உண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஒழுக்கத்தை முத வைக்கிறார். இறைவன் அடையணும், ஞானத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா சொல்லி. அடுத்து அந்த ஞான சபை வழிபாட்டு விதின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தான் அருளிய உபதேச குறிப்பில் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கும் பெருமானினுடைய விசன் பாருங்கள், அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இன்று தொடங்கி 18ஆம் தேதி 7ஆம் மாதம் 1872 ஞான சபை விளக்க விவோ பத்திரிகை அப்படின்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டு, அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம், இன்று தொடங்கி சபைக்கு, அதாவது ஞான சபைக்கு, சமரச சுத்த சன்மார்க்க சக்தி ஞான சபை என்றும், சாலைக்கு தர்மசாலைன்னு என்ன, வள்ளல் பெருமான் இடக்கூடிய அன்னதான இடத்துக்கு, சாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு வள்ளல் பெருமானுடைய முதல் என்னது சன்மார்க்க சங்கம், அந்த சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெருஞ்சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகரக்கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். ஐயா என்ன சொல்றாரு, இப்போ இன்றைக்கெலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறோம், அன்றைக்கு பெருமானார் வந்து தகரக்கண்ணாடி விளக்கு தான் வழிபாடு சொல்கிறார். தகரக்கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேல் ஏற்றுகின்ற குளோபு முதலிய விளக்குகள் வேண்டாம். ஆடம்பரங்கள் வேணான்ட்டார், பித்தளை குத்து விளக்கு ஏற்றுறது நிறையா மேலே அப்படியே ஜோடிப்பு பண்ணுறது இதெல்லாம் வேணான்ட்டார். எங்கே ஞானசபையில் தகரக்கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில், அந்த தகரக்கண்ணாடி விளக்கு உள்ள ஞானசபைக்குள்ளே வைக்கும் போது தகுதி உள்ளவர்கள், அந்த சன்மார்க்கத்தில் யார் ரொம்ப தீவிரமாக இருக்காங்களோ தகுதி உள்ளவர்கள், தேக சுத்தி உடம்ப தேகத்தை சுத்தம் செய்து, கரண சுத்தி உடையவர்களாய், கரணம்னா மனம் அமைதியாக சுத்தம் அடைந்தவர்களாய், திருவாயிர் படியில் புறத்தில் இருந்து கொண்டு, அவங்களும் உள்ளே போகிறது கூட ஐயா அனுமதிக்கல, அதாவது விளக்கை ஏற்றி அந்த தகர விளக்கை உள்ளே கொடுக்குறவங்க வாயிற் படியில் தான் இருக்கணும். அந்த வாயிற் படியில் இருக்கிறவங்களும் தேக சுத்தி கரண சுத்தி, கரணம்னா மனம் புத்தி சித்த அகங்காரம், சுத்தியோடு படி புறத்தில் இருந்து கொண்டே விளக்கேற்றி உள்ள அந்த ஞானசபை ஆர்ச்சுக்குள்ள, அந்த அந்த ஞானசபைன்ற பிரகாரத்துக்குள்ள புலைகுலை தவிர்த்தவர்கள் உள்ள போகணும். அதுக்கடுத்து படிக்கட்டு இருக்கும், அதுக்கப்புறம் கதவு இருக்கும். அந்த கதவை தாண்டி யார் போகலான்னா, 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, அல்லது 72 வயதுக்கு மேற்பட்டு பெரியர் கையில் கொடுத்தாவது, ஒன்று 12 வயசு கீழே இருக்கணும், 72 வயசு மேலே இருக்கணும், அவங்க கையில் கொடுத்தாவது உட்புற வாயிலுக்கு சபீமங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். அந்த கதவு திறந்தா கூட உள்ள ஒரு படிக்கட்டு இருக்கும், அதற்கு பின்னாடி 7 திரைகள் இருக்கும், அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த தகர கூண்டு தகர கண்ணாடி விளக்கு வச்சு ஜோதி வைக்கணும்ன்றார்.
உட்புற வாயில் சபீபங்களை வைத்து வர சேவிக்க வேண்டும். நாலு நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும். நாலு நாளைக்கு ஒரு தடவை இந்த முன்னாடி சொன்ன மாதிரி 12 வயது கீழே 72 வயசுக்கு மேல கூடிய சிறியர் அல்ல பெரியரை கொண்டு உள்ளே தூசி துடைக்கணும், உள்ள சுத்தம் பண்ணணும், தூசிகளை துடைக்கணும். தூசு துடைக்கும் போது நீராடி சுத்த தேகத்தோடு, நல்ல குளித்து விட்டு நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு, கால்களில் துணி சுத்திக்கணும், சுற்றி கொண்டு புகுந்து முட்டிக்காலிட்டு தூசி துடைக்க வேண்டும். எவ்வளவு சொல்ற பாருங்க. ஏன்னா ஆண்டவர் இருக்கக்கூடிய சன்னதி, ஆண்டவர் எங்கும் நீக்கம் இருந்தாலும் பெருமான் திருவுல சம்மதித்தினால என்ன பண்றாரு, அந்த ஞான சபையை பெருமானார் வந்து அங்க அமைச்சு வச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அளவு மதிப்பு ஐயா கொடுக்குறாரு. 12 வயசு கீழே இருக்கணும், 72 வயசுக்கு மேல இருக்கணும், நீராடி போகணும், அடுத்து கால்களில் துணி சுத்தி முட்டிகால் இட்டு போய் தூசி துடைக்கணும் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. விளக்கு வைக்கின்ற போது இங்கனமே செய்விக்க வேண்டும். உள்ள போய் விளக்கு வைக்கும் போது இந்த மாதிரி தான் உள்ள போய் பெருமான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் விளக்கு வைக்கணும். விளக்கு வைத்திற்கும் தூசு துடைத்திற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவரும், அந்த விளக்கு வைக்கும் போது சரி, தூசு துடைக்கும் போது சரி, அந்த 12 வயது சிறுவன் அல்லது 72 வயது பெரியவங்களும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாக இருக்கணும். எப்படி இருக்கணும், பொருள் மேல ஆசை கூடாது, இடத்தின் மீது ஆசை கூடாது, போகத்தின் மீது ஆசை கூடாது. தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போது தூசு துடைக்கும் போது நம்மவர்களில் சேர்ந்தவர்கள் புறத்தில் தான் நிற்கலாம், புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லன துதி செய்தல் வேண்டும். என்ன சொல்றாரு, மெல்லன துதி செய்தல் வேண்டும். கத்தி தான் பாட சொல்ல. இப்ப நம்ம இசை கச்சேரிகள் பண்றோம், பொதுமக்களுக்காக பண்றோம், அந்த கதை வேற. அது மக்களுக்கு எப்படி தந்திரத்தில் அருட்பாக கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா ஞான சபைக்குள்ள என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தான் சொல்றாரு, மெல்லன துதி செய்தல் வேண்டும். இது எல்லாமே வள்ளல் பெருமான் வந்து ஞானசபைக்கு வந்து ஒரு வழிபாட்டு விதின்னு சொல்லி அது எப்படி தூசி துடைக்கணும்னு சொல்லிக்கார். பாருங்க எவ்வளவு அற்புதம். வள்ளல் பெருமான் போய் பாருங்க எண்கோண வடிவமைத்துல, ஏன் எண்கோணம், இறைவன் எண்கோணத்தன், எங்கும் என் திசை நோக்கி எண்கோணத்தான், இறைவனுடைய குணத்தை தத்துவத்தை குறிக்க அந்த மலர்ந்த தாமரை போல. ஞானசபை என்பது சத்திய ஞான சபை எண்ணூல் கண்டனன், இந்த கண்டத்திற்கு மேல இந்த புருவமத்திக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இதுதான் ஞானசபை. உள்ளக்கூடிய ஆன்ம பிரகாசம் தான் ஞானசபை. அந்த ஆன்ம பிரகாசத்திற்குள் உள் ஒளிதான் கடவுள். அந்த உள் நடனம் தான் நடராஜர் என்றும் சிதம்பரம் என்றும் சிற்சபை என்றும் நடனம் என்றும் பெரியோர்கள் வந்து பரிபாசையில் சொன்னாங்க. அதை வள்ளல் பெருமானவர்கள் ஞானசபை அமைத்து அந்த 7 திரைகளை நீக்கினால் உள்ளே ஜோதி தரிசனம் காண்பிக்கும்படி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை ஞானசபையில் தைப்பூசத்தில் ஏற்படுத்தியுள்ளார். இந்த வருகின்ற பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தைப்பூச ஜோதி தரிசனம், 4ஆம் தேதி கொடியேற்றம், 7ஆம் தேதி பிப்ரவரி 7 வள்ளல் பெருமான் சித்தி பெற்ற திருவரை தரிசனம் இதெல்லாம் நடக்க இருக்குது. இந்த விழாவில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் கீழே எண்களில் தொடர்பு கொள்ளலாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவரு பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம். குருவே சரணம், குருவே துணை. அருளே சரணம், அருளே துணை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.